அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று இயேசு ஜெபித்த போது ஆகாரம் என்கிற இடத்தில் அற்புதத்தை நினைத்து தான் அவர் சொன்னார். புதிய ஏற்பாடு எந்த வசனத்தில் நிற்குது தெரியுமா? பொல்லாதவனாகிய நீயே உன் பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது. அதனால தான் யா சொல்றார், அன்பை அறியாதவன் தேவனை அறியான், அன்பை அறிந்தவன் தேவனை அறிவான். அப்பா அன்பு தெரிஞ்சவனுக்கு அவர் அன்பு தெரியும். உணவு தரமாட்டேன் என்று எந்த தகப்பனும் தன் பிள்ளைக்கு சொல்றதில்லை. சொல்லப்போனால் ஐஏஎஸ் படிக்கிற ஒரு பையன் வீட்டில் இருந்தாலும், அஞ்சாம் கிளாஸ் கூட பாஸ் ஆகிற இன்னொரு பையன் அவனும் ஒரு அவன் 40 வயசில் இருந்தாலும், ஒரு தகப்பன் அடிப்படை தேவை. ஒருவேளை தன்னுடைய ஊழியங்களையும் விஷயங்களையும் ஒருத்தட்ட பகிர்ந்துக்கலாம், ஆனால் அன்பு அவன் என்னவா தான் கட்டுறான்? உணவு தரமாட்டேன்னு எந்த தப்புன்னு சொல்கிறதில்ல. அப்படி தான் அற்புதம் செய்ய மாட்டேன்னு ஏசப்பா சொல்ல மாட்டாருமா? உன் சரீர பலவீனம் நான் சொல்கிறேன், இந்த ஆராதனையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சுகமாக்கப்படுவதாக. உன் மனசை திறந்து ஆமேன்னு நீ சொல்கிற பத்தியா, அப்போவே உன் சரீரத்தில் அற்புதம் நடக்க ஆரம்பிக்குது. அடுத்த வாரம் நிறையா பேர் சாட்சி சொல்லுவீங்க. ஆமே, தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிற வலிகள், க்ரானிக் டிசீஸ் எல்லாம் சட்டு 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 மறையப்போது இயேசு நாமத்தில். ஆமேன், ஆமேன். ஏனென்றால் பிள்ளையின் அப்பம் அற்புதம் என்றால் என்ன சொல்லுங்க? ஆப்ஷன் நம்பர் ஏ கேக்கு, ஆப்ஷன் நம்பர் பி அப்பம். என்ன சொல்லுங்க? அப்பம். சிலர் சொல்லுவாங்க 1900, இது ஒன்று தான் வாழ்க்கையில் நடந்துச்சா அப்படி. அதாவது என்றைக்கும் நடக்கிறது அற்புதம் இல்லைங்க, அது கேக்கு. ஆமாம், எப்போ பார்த்தாலும் வந்து ஒன்றே சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க. நேற்று நடந்தது சொல்லுங்கள், போன வாரம் நடந்தது சொல்லுங்கள். ஆ, நான் போயிருந்தேன், என்னால் 3 நாள் டீச்சிங் ப்ரீச் பண்ணணும், நான் டீச் பண்ணணும், 2 செஷன் எடுக்கணும், 1 நாளைக்கு 3 நாளைக்கு 6 செஷன் எடுக்கணும். இது நான் நம்மளோட வெல்விஷர் டாக்டர் ஒருத்தர் கூப்பிட்டு போ பேசிகிட்டு இருந்தப்போ திரும்பவும் முதல்ல இருந்தா அப்படின்ட்டார் அவர். இப்போ தானடா முடிச்சிங்க கோர்ஸை, திரும்பவும் 6 ப்ரீச்சிங்க அப்படின்ட்டு. 2 விஷயம் நடந்துச்சு, சூப்பர் நேச்சுரல் விஷயம். ஒன்று, யதார்த்தம் பைபிளை திறக்கும்போது அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், யதார்த்தம் எடுத்துக்கலாம், ஆவியான வசனம் எடுத்துக்கலாம். அப்போ ஒரு வசனத்தை அண்டர்லைன் பண்ணியிருந்தேன், இட் இஸ் அ கோஸ்ட் அப்படின்னு ஒரு வசனம். அது இயேசுக்கு கிராஸ் பண்ணும்போது இட் இஸ் கோஸ்ட் அப்படின்றான் ஒருத்தன், இது ஒரு ஆவி அப்படின்றான். அந்த வசனம் மட்டும் சம்மந்தம்லாம் கோஸ்ட் அப்படின்னு வந்துச்சு. உடனே எனக்குள்ள ஒரு தாட்டு, இதை சிக்னஸ் லெவலில் நீ யோசிக்க வேணாம், இட் இஸ் அ ஸ்பிரிட்டு, யூ ஜஸ்ட் ரெபியூக் கேட்டினார். இயேசுவின் நாமத்தினால நான் இதை ரெபியூக் பண்ணுறேன், என்னோடய வாய்ஸ் இம்மிடியேட்டாக நார்மலாக மாறட்டும் அப்படின்னு. அடுத்த நாள் என் கூட இந்த ஒருத்தர் ஐசக் பிரதர் ஒருத்தர், அவர் சொன்னார் ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் யூன்னார். எனக்கு இவர் சொல்கிறார், நம்ம கை கொடுத்துருவோம், கை கொடுத்துருந்தேன், தொண்டையில் கை வச்சு ஏசுனால் சோமுண்டாட்டுனார். 3 நாள் பிரசங்கம் பண்ணேன். நான் சொல்கிறேன், போகும்போது என் தொண்டை இருந்ததை விட வரும்போது தெளிவாங்க. ஸ்டார்ட் வித் லிட்டில் மிராக்கிள்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பியுங்கள், இன்றிலிருந்து ஆரம்பியுங்கள். இது அன்றாட உணவு. இன்னைக்கு சாப்பாடு நாளைக்கு சாப்பிடாதீங்க, இன்னைக்கு சாப்பாடு இன்றைக்கி சாப்பிட்ருங்க. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று இயேசு ஜெபித்த போது ஆகாரம் என்கிற இடத்தில் அற்புதத்தை நினைத்து தான் அவர் சொன்னார். ஆமேன், ஆமேன் சொல்லுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ 2 விஷயத்தில் பார்த்தோம். 1, அற்புதம் என்பது அடிப்படை உரிமை. அற்புதம் என்பது தினந்தோறும் நடக்க வேண்டியது. தினந்தோறும் கொடுப்பதற்கு அவர் சலைக்கவே மாட்டார். ஆமாம், ஹல்லேலூயா. அடுத்து அந்த அம்மா சொல்லுது, ஐயா நாங்கள் பிள்ளைகளில் அப்பத்தை நாய்களுக்கு கொடுப்பது இல்லை. இது எதுக்கு திரும்ப இங்கே சொல்ல வராரு? நல்லா தெரிஞ்சுக்கங்க, நாய்களும் கூட அப்பத்தை சாப்பிடலாம் என்கிற ஒரு சத்தியத்தை அந்த அம்மா மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார் அவர். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நாய்களுக்கு தர்றதில்லைன்னா அந்த அம்மா என்ன சொல்லுது, உண்மைதான்டவர், ஆனாலும் பிள்ளைகள் சாப்பிட்றப்ப சில கிருபையில் இருக்க பிள்ளைகள் கீழே போடுங்க இல்லையா,
அங்கிருந்து விழுகிற அந்த அப்பத்தை இந்த நாய்கள் சாப்பிடுமே அப்படின்றார். அதாவது நாய்கள் யாரை சொல்றாங்க? புறஜாதிகளை சொல்றாங்க, துரோகிகளை சொல்றாங்க, துன்மார்க்கரை சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, பிள்ளை பார்த்து போட்டா வாங்கிக்க. இல்லையா சொல்லுங்க, பெந்தகோஸ்தே பிள்ளை போடாது. அது என்ன சொல்லும்னா, நீ தாயத்தை கலட்டு, நீ போட்டாவை கலட்டு, நீ அருணாக்கரை கலட்டு, நீ வேட்டியை கலட்டு, என்னடா எல்லாத்தையும் கலட்ட சொல்லிட்டு இருக்கிற, நீ வந்து திருந்து, 6 மாதம் நீ வந்து ஒழுங்கா சர்ச்சுக்கு வா, நீ வந்து உன் தலைவலி சுகமாயிரும். அதில் மெட்டாசினை போட்டால் நாளே நல்ல போயிடும். போயாண்டு போயிட்டான். மெட்டாசின் அனாசினை போட்டால் நான் நீ சொல்கிற ப்ராசஸ் ரொம்ப பெருசாக இருக்குன்றான். இந்த பிள்ளைகள் அப்பத்தை கீழே சிந்தாது. ஆனால் தேவ பிள்ளைகள், கிருபையின் பிள்ளைகள், யாரெல்லாம் துன்மார்க்கனுக்கும் துரோகிக்கும் கர்த்தர் அற்புதம் செய்கிறவர் என்று நம்புகிறானோ அவன் அத்தனை பேர் தலையிலையும் கையை வச்சு இயேசு நாமத்தில் சுகமாகு, இயேசு நாமத்தில் சுகமாகு. She may be a prostitute or a call girl or a tax collector, whoever they may be. அவர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் தன்னுடைய சூரியனை உதிக்க பண்ணி பொல்லாதவர்கள் மீதும் துன்மார்க்கன் மீதும் சன்மார்க்கன் மீதும் தன் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன். அவரின் பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அவர் கொடுப்பது போல நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள். கையை தட்டுங்கள். ஆமென்.